இந்த வீடியோவில் நாம் வந்து செம டைம் பாஸாக இருக்கக்கூடிய கேஜெட்ஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு பிடிச்சி வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வைங்க. ஓயோ, இது வந்து பார்த்தீங்கன்னா செம பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஜெட் தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இது வந்து நம்ம நிறைய டைம் வந்து யூஸ் பண்ணி இதை விளையாடிருப்போம். ஆனால் நம்ம வந்து அடல்ட் ஆனோடனே இது வந்து விளையாடுறதுக்கு ரொம்பவும் கூச்சப்பட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம். இந்த மாதிரி இருக்கிறது வந்து போக்குறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக மாடர்னாக யார் வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஜெட் மாதிரி தாங்க இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன் கூட இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல்னால தாங்க இது வந்து செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபீஸ்க்கு இதோடைய ரேட்டு. மேக் டேக் நாம் வந்து டைம் பாஸ் பண்ண வந்து என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு பாட்டு போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டான்ஸ் ஆடுவோம். ஆனால் இந்த ஒரு கேஜெட், அதாவது டைம் பாஸ் பண்ணக்கூடிய கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து பாட்டு வந்து ப்ளே ஆகுமாங்க. அதாவது இது வந்து ஒரு ரிஸ்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுடைய ப்ளூடூத் மூலிமா நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி இது வந்து மியூசிக் வந்து ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கூட நம்ம வந்து இதை நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணால் நம்மளுடைய மூடுக்கு தகுந்த மாதிரி இது வந்து என்ன ஆகும்னா இது வந்து மியூசிக் ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்கிறாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபீஸ்ங்க இதோடைய ரேட்டு. லீகோ ப்ளோ பேக் டெசர்ட் ஈகல், இது வந்து பார்த்தீங்கன்னா செம டைம் பாஸ் ஆகக்கூடிய கேஜெட் தாங்க இது வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸை பார்த்துட்டு சின்ன குழந்தைங்க விளையாடுது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம், இதுவும் அடல்ட்ஸும் இது வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தை வந்து பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஏதோ லீகோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து சும்மா ஒரு பொம்மை துப்பாக்கி மாதிரி செஞ்ச மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் உள்ள இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய செட்டப் வந்து உள்ளே வந்து செட் பண்ணியிருப்பாங்களாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து விளையாடும் போது நம்மளுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தாங்க இது வந்து செம டைம் பாஸ் பண்ணக்கூடிய கேஜெட்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. குளோரோலா, இது வந்து ஒரு டாய் இல்லைங்க, இது வந்து ஒரு டைமர் தாங்க இது வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முற்றிலுமே பார்த்தீங்கன்னா 3D printer தாங்க செய்யப்பட்டது. இது வந்து கிளாஸ்லாம் இல்லைங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டல் பால் வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்க, இதை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்து விழுங்க, இது வந்து பார்க்குறதுக்கே நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இது வந்து செமையாக டைம் பாஸ் ஆகும் அப்படின்றாங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைட் ஆகி வருது பார்த்தீங்கன்னா இது வந்து 1 second வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆகுது அப்படின்றாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 minute இது வந்து கீழே விழுந்துட்டு நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக கீழே விழும்போது வந்து அந்த ஒரு பிளேட் மாதிரி இருக்குமாங்க, அந்த பிளேட்டில் விழும்போது நல்ல ஒரு ப்ளசன்ட் சவுண்ட் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்மளுக்கு வந்து இது வந்து திருப்பி திருப்பி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோண்டிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 rupees இதோடைய ரேட்டு. ஷோஷிபா, இது வந்து பார்த்தீங்கன்னா செம கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 3D magnetic puzzle தாங்க இது வந்து சொல்கிறாங்க. இதுவும் செம அட்டகாசமாக டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஜெட் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமேஜினேஷன் ஸ்கில்லையும் அதே மாதிரி நம்மளுடைய மோட்டார் ஸ்கில்லையும் இது வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூப் வச்சு அடல்ட்ஸ் மட்டும் இல்லைங்க எல்லா தரப்பினரும் இது வந்து வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து காட்டுறதுக்காகவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இது வந்து விட்டுருக்காங்களாங்க. அதை பார்த்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து நம்ம வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஷேப்ஸும் நம்ம வந்து அசம்பிள் பண்ணி நம்ம வந்து விளையாடிக்கிட்டே இருக்கலாம், நம்மளுக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது அப்படின்றாங்க. அதனால தாங்க இது வந்து செம டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஜெட்னு சொல்லிட்டு இதையும் சொல்கிறாங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூப் 1300 ரூபாங்க இதோடைய ரேட்டு.